வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபிஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம சுவையான வெங்காய தக்காளி சட்னி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இட்லிக்கு தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக நிறைய இட்லி தோசை இந்த சட்னி வச்சு சாப்பிட முடியும். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 4 பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொத்தமல்லி இலை கொஞ்சம், கொஞ்சம் கருவேப்பிலை, 4 சிகப்பு வத்தல், உங்களுக்கு காரமாக வேணும்னா 5 போட்டுக்கலாம், 4 தக்காளி, கொஞ்சம் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் எடுத்து அதில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்க்குறப்போ சட்னி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். 3 டீஸ்பூன் நான் இதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ நீங்கள் அவ்வளோ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லேசாக சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்து அதை லேசாக நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பூண்டுலேருந்து ஸ்மெல் வரட்டும், அதில் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் இஞ்சியை சின்ன சின்ன துண்டாக சேர்த்து அதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சியும் பூண்டும் நல்லா ஃப்ரை ஆகிரட்டும். நெக்ஸ்ட் இதில் நம்ம வத்தல் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லா காரமாக வேணும் அப்படின்னா 5 வத்தல் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த காரம் வந்து கரெக்டாக இருக்கும், 4 வத்தல் சேர்த்தா. இப்போ இதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் வத்தல் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது. பெரிய வத்தலாக இருந்தால் நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சின்ன வத்தல்னால நான் 4 சேர்த்துருக்கேன். இப்போ வத்தல் லேசாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நம்ம எப்படி இதை ஃப்ரை பண்ணிவிட்டு அரைக்க தான் போகிறோம், அதனால் நீங்கள் பெருசு பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம இதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகணும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியும் அதே மாதிரி நம்ம பெருசாகவே நறுக்கி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சிருவோம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி ஈஸியாக ஃப்ரை ஆயிரும், சீக்கிரமாகவும் ஃப்ரை ஆயிரும். அதனால் உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். தக்காளி நல்லா ஃப்ரை ஆகி நல்லா அது வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் மஞ்சத்தூள் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். தக்காளி வெங்காயத்துலேருந்து நல்லா பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, தக்காளி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு வெங்காயத்தோட. அதுக்கப்புறம் நம்ம இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம இதில் போட்டலாம். போட்டுட்டு அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துடலாம். எடுத்து நம்ம இதை அரைச்சிடலாம். இதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கும் நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்தும் நல்லா பொரிஞ்சிடட்டும். இப்போ உளுந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். லேசாக கருவேப்பிலை ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம அப்படியே நம்ம இந்த சட்னிக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு இதை தாளிக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே அரைச்சதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இல்லை நீங்கள் தாளித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் தாளிச்சினாலும் சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலுமே இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளித்ததை இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இது மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சுவையான வெங்காய தக்காளி சட்னி ரெடி. இதை நம்ம இட்லி கூட தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃப்ரீயாகவே உங்கள் மெயிலுக்கு வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோடு இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக. இந்த ரெசிபிஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்.